ஒரு தோட்டக்காரர் அவருடைய தோட்டத்தில் ஒரு சின்ன நெஸ்ட் பார்க்குறாரு. அதில் ரெண்டு முட்டை இருக்குது. இதுலேருந்து குட்டி பறவை வரப்போகுது, அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் அவருக்குள்ளே. தினமும் வராரு அந்த நெஸ்ட்டு பார்க்குறாரு. ஒரு நாள் அதில் ஒரு சின்ன கிராக் வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்துடும் போலன்னு பார்க்குறாரு, அன்றைக்கி வரலை. அடுத்த நாள் வராரு, இன்னும் கொஞ்சம் கிராக் அதிகமாக இருக்குது, அந்த ரெண்டு முட்டையும் அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னா அவர் என்ன நினச்சாருனா, ஓ அந்த பறவை வெளியே வர கஷ்டப்படுது போல இருக்குன்னு லைட்டாக அந்த கிராக்கை இவரே அதிகப்படுத்துகிறார். அப்புறம் அடுத்த நாள்லேருந்து வந்து வந்து பார்க்குறாரு, அது அதே மாதிரியே இருக்குது. அதுலேருந்து அந்த குஞ்சு பறவைகள் வெளியே வரவே இல்லை. ரொம்ப நாள் ஆகுது, எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த முட்டையில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, ஐயோ இந்த பறவை வந்து இறந்துடுச்சு போல இருக்கே, ரொம்ப வருத்தம் இருக்குது. அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் வராரு. அவர் பறவைகளை பற்றி நிறைய விஷயங்கள் படிக்கிறவர். இவர் அதை காட்டி கேட்குறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் இவர் அதை பார்த்தாரு, சாத்தியமே இல்லையே, இது எப்படி இப்படி ஆகும், என்ன நடந்துச்சு, அந்த முட்டையிலேருந்து கிராக் வந்தது, அப்புறம் அது அசைஞ்சுது, நான் என்ன பண்ணனா அந்த பறவை வர கஷ்டப்படுது போல இருக்குன்னு லைட்டாக அந்த கிராக்கை அதிகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கார். அவருடைய நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம், எப்போவுமே அந்த பறவைகள் அந்த முட்டைக்குள்ளேருந்து வெளியே வரும்போது தன்னுடைய ரக்கை கால்களை எல்லாம் விரிக்கும், நீ தப்பு பண்ணிட்ட, அந்த ரக்கைகள் அதனுடைய நர்வ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும்போது நீ அந்த முட்டையை தொட்டிருக்க கூடாது, நீ ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி அதனுடைய லைஃபை அந்த முட்டையிலேயே நீ வந்து முடிச்சிட்ட. இதே தவறை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட குழந்தைங்கள கம்ஃபர்டபுளாக வளர்த்துறோம், அவங்க நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, எந்த ஸ்ட்ரகிளும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அந்த குழந்தைங்க தனியாக சிந்திக்கவும் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமலே வளர்ந்துடுறாங்க. உலக மனோ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைய உண்மையாகவே ஸ்ட்ராங்கான தெளிவான குழந்தையாக வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ளத்தை அவங்களே ஃபேஸ் பண்ணட்டும், என்ன பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றது அந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட பேசாத, இவங்கக்கிட்ட பேசாத, இவங்களாம் நல்லவங்க, இவங்க கூட சேராது, அவங்களாம் கெட்டவங்க, அவங்கக்கிட்ட வேணாம், இவங்கக்கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. எல்லா விஷயத்துலையும் நம்ம அவங்கக்கிட்ட தலையிடுறனால அவங்க நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு வரும்போது வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க மீட் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிடுது. எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் மேனேஜர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் நண்பர்கள் இப்படி இருக்காங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, இந்த மாதிரி மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. போராட்டம், அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த விவேகமே தெரியாமல் நம்ம குழந்தைங்களை நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அனுபவத்தில் இதெல்லாம் பண்ணால் சரி, இதெல்லாம் பண்ணால் கரெக்டு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் குழந்தைங்க ரொம்ப லைவ்லியாக இருப்பாங்க, அந்தந்த மூமெண்ட்டில் இருப்பாங்க. இது பண்ணால் இப்படி நடக்கும்னு தெரியாமல் தான் அவங்க அதை பண்ணுறாங்க. கீழே விழுறாங்களா, விழணும், அப்போ தான் அடுத்த தடவை கொஞ்சம் நிதானமாக ஓடுவாங்க. அதுவாக ஸ்ட்ரகிள் ஆகி அதுவாக எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது தான் உண்மையான நாலேஜ், உண்மையான எஜுகேஷன். ரோடில் எப்படி பயணம் பண்ணணும் அப்படின்றதுக்கு மட்டும் தயார்படுத்துங்க. உங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு புது பாதையவே அமைக்காதீங்க.